ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிட்டில் கிராக்கர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த க்ரீமியான ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், மேலே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது, நம்ம ஷாப்பில் வாங்குற மாதிரி. இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் செய்வது முற்றிலும் இலவசம். இன்றைக்கி வீட்லேயே ரோஸ் மில்க் எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மூணே மூணு பொருள் போதும். சுகர் 2 கிளாஸ், பால் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறமா ரோஸ் மில்க் எசன்ஸ். பால் வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து கூலாக தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆடையோட பால் எடுத்து வச்சுருக்கேன், அப்படின்னா நம்ம ரோஸ் மில்க் இன்னும் நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை இந்த மிக்ஸியில் ஊற்ற போகிறேன். ஏன்னா இது நம்ம ஆடையோடு எடுத்து வச்சுருக்கிறதுனால இதை மிக்ஸியில் அடித்தோம்னா நல்லா க்ரீமியாக ஆயிரும் நமக்கு. அதுக்காக தான் அதுக்கப்புறம் நம்ம கடையில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் நுரைச்சும் வரும். உங்களுக்கு மிக்ஸியில் அரைக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ரோஸ் எசன்ஸையும் சுகரையும் கலந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இப்படி தான் பண்ண போகிறேன். இது கூட ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் ரோஸ் மில்க் எசன்ஸும் சுகரும் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சிலவங்களுக்கு நல்லா பிங்க் கலராக இருந்தால் பிடிக்கும், சிலவங்களுக்கு லைட் கலரே பிடிக்கும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், அதான் நல்லது. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். 2 கிளாஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 2 ஸ்பூன் பார்ப்போம். இதுவும் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தக்க தான் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். இதை மிக்ஸியில் 2 சுற்று எடுக்க போகிறேன். நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளோட ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஊற்றுறேன் பாருங்கள், எப்படி பிங்க் கலரில் சூப்பராக வந்திருக்குல்ல. பார்க்கும்போதே உங்களுக்கு குடிக்கணும்னு தோணும்ல, நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு கிளாஸில் ஊற்றி காமிக்கிறேன். சூப்பரன் எம்மியாக ரெடியாகி விட்டது. ஓகே, இதில் ஆப்ஷனலாக நான் சப்ஜா சீட் ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானாலும் ஆட் பண்ண வேண்டாம். சப்ஜா சீடை வந்து நான் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஆட் பண்ண வேண்டாம். ஓகே, நம்ம ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பாதி குடிச்சிட்டேன், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியல, நான் ஃபுல்லாக குடிக்க போகிறேன். பாய்.